கொரோனா தொற்று இரண்டாவது அலையில் தற்போது ஊரடங்கு நேரத்தில் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் உணவுகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். அதுபோல் நெல்லை ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனத்தின் 39வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ புத்தாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் கிருஷ்ணாபுரம் அருகிலுள்ள சமத்துவபுரம் அன்பு நகர் கிராம மக்களுக்கு உணவுகளை கொரோனா ஊரடங்கு நாள் முதல் வழங்கி வருகிறார். அதனைத் தொடர்ந்து சமத்துவபுரம் அன்பு நகர் கிராம மக்கள் சமைத்து உண்ணுவதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்த ஸ்ரீலஸ்ரீ புத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் கிருஷ்ணாபுரம் சமத்துவபுரம் அன்பு நகர் கிராம மக்கள் 32 குடும்பங்களுக்கு அரிசி, அத்தியாவசிய பொருட்கள், காய்கறி உள்ளிட்ட 1000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை ஸ்ரீலஸ்ரீ புத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் கிருஷ்ணமூர்த்தி பிரசாத் மங்கள் திருத்த எஸ்டேட் லிமிடெட் மாசானமுத்து ஐயப்பன் ஆகியோர் உதவியுடன் வழங்கினார். சாமி வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு அரிசி பருப்புலாம் கொடுக்காங்க. கொரோனா டயத்தில் பிள்ளைகள் குட்டியில் நாங்கள் பட்டினியாக கிடந்தோம், அவங்க தான் எங்களுக்கு எல்லா உதவியும் எங்களுக்கு செஞ்சாங்க. இனிமேல் எங்களுக்கு எல்லா உதவியும் எங்களுக்கு வேணும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்யலை. எங்களுக்கு சாமி இருந்து தான் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, அரிசி பருப்பு தக்காளி பழம் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. 2-3 திருப்பு 4 திருப்பு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து தந்திருக்காங்க, இன்னும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்காங்க, நன்றி. நாங்கள் இங்கே 40 வீட்டு குடும்பம் இருக்கோம். இப்போ 10 வீட்டுக்காரங்க வந்து வெளியூருக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல, பஸ்ஸு டயத்துனாலும் வரல. இப்போ இருக்குது, நாங்கள் 32 பேர் குடும்பம் இங்கே இருக்கோம். பிள்ளை குட்டிலாம் நாங்கள் எல்லோரும் பட்டினியாக இருக்கனால அவங்க தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்தாங்க. இங்கே 2001 இடம் கொடுத்தது, இங்கே இடம் 2001 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது, தண்ணி வசதியும் கிடையாது, ரோடு எதுவுமே போட மாட்டுக்காக, ஓட்டு ஒன்று கேட்க வர ஓட்டு போட்டாலும் திரும்ப எதுவும் செய்ய மாட்டுக்காக. எங்கள் ஊரில் எதுவுமே நல்லது எதுவுமே நடக்கலை, பகுதி பேருக்கு ஓட்டு வச்சு எதுவுமே இல்லை. சாமி ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப ஆளுகளுக்கு ரேஷன் கார்டு எதுவுமே கிடையாது, ஆதார் கார்டு நிறைய ஆளுக்கு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் கிருஷ்ணாபுரத்தில் இருந்து அவங்க வந்து இப்போ எங்கள் தெருவுக்கு ஏதோ நன்மைக்கு அரிசி பருப்பு தக்காளி காய்கறி வகை அவங்க கொஞ்சம் நன்மை எங்களுக்கு செய்தாங்க. அவங்க மூலியத்துமே இப்போது நாங்கள் கொஞ்சம் கவலை இல்லாமல் சாப்பாடு சாப்பிடுதோம். அவங்க தான் எவ்வளவோ நன்மை எங்களுக்கு செய்தாக, அவங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நெல்லை ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனத்தின் ராஜராஜேஸ்வரி அனுகிரகத்தோடும் 39வது பீடாதிபதியான புத்தாத்மானந்த சரஸ்வதி ஆசியோடும் இன்று கிருஷ்ணாபுரம் நாங்குநேரி தொகுதியில் உள்ள சமத்துவபுரம் அன்பு நகரில் சென்ற முறை நமது மடத்தின் சார்பாக உணவுகள் வழங்கப்பட்டது. அங்கே உள்ள மக்கள்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு உணவுக்கு அரிசிகள் இல்லை, பருப்புகள் இல்லைன்னு கோரிக்கை வைத்தார்கள். இன்று நம்ம சுவாமியின் தலைமையில் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது, சிறப்பாக வழங்கப்பட்டது. நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. எல்லாம் இல்லை இறைவன் நம்மளோட அனுகிரகத்தில் இந்த கிராமத்தில் உணவளிக்கணும் அப்படின்னு வேண்டுதல்ல நாங்கள் சில நாள்கள் உணவுகள் கொண்டு கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு நாள் நம்மளும் இந்த இடத்தை தரிசனம் செய்தோம். அப்போ இங்கே உள்ள மக்கள் அவங்கள குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவுக்கு கஷ்டமாக இருக்கிறது, எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, ரேஷன் அரிசி வாங்குவதுக்கு போலும் வசதி இல்லாமல் இருந்தார்கள். பல கஷ்டங்களில் அவர் சொன்னதில்
முதல் மனிதனுக்கு வந்து உணவுதான் முக்கியம். அதை கண்டுகொண்டு நம்மளோட சில அன்பர்களால் அளிக்கப்பட்ட கைங்கரியத்தில் இன்று வாழ்க்கெல்லாம் அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இதை இன்னும் நிறையா அவளுக்கு செய்யணும் என்று விருப்பம் இருக்கிறது. இந்த தொலைக்காட்சியில் பார்க்குற எல்லா மெய்யன்பர்களும் முன்னாடி வந்தால் இவங்கள் கேட்டது மாதிரி அவங்களுக்கு தண்ணி வசதி செய்து கொடுக்கலாம். இன்னும் அவளுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதை நம்ம பூர்த்தி செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அதே போல் இங்கே ரேஷன் கார்டு இல்லை இன்னும் அவள் நம்மளோட கோரிக்கை வச்சிருக்கிறா. அதுவும் நம்ம அரசிட்ட பேசி அதுக்கும் நம்ம ஏற்பாடு செய்வோம். ஏதாலும் நமக்கு சந்தோஷம் என்று தோன்றது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான். அதனால் நம்ம ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனம் இன்று முதல் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிற இதுவும் ஒன்று. இன்னும் மேலுக்கு மேல் இந்த ஆதீனம் நன்றாக செய்யும், எல்லாருக்கும் கொடுப்பதே விரும்பும், நல்லதே நடக்கும் என்று ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு இங்கே நிறைவேற்றுகிறோம். ஓம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, நம பார்வதேவதே மகாதேவா, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே, ஜெய் ஸ்ரீ ஆதி குருமூர்த்தியே, ஓம் நமோ பகவதே விராட் விஸ்வகர்மனே, ஜெய் நமஸ்தே.